ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் பாப்பாய்ஸ் சிக்கன் லாஸ்ட் ஃப்ரைடே நான் சாப்பிட போனேன். பட் அங்கே டிமாண்ட் அதிகமாக இருந்தனால, ஜனங்க அதிகமாக இருந்தனால அன்றைக்கி நாள் அன்றைக்கி எங்களால் டேஸ்ட் பண்ண முடியும் பாப்பாய்ஸ் சிக்கனை. ஸோ இன்றைக்கி திரும்பி நம்ம லக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டியூஸ்டே திரும்பி நாங்கள் ஃபினிக்ஸ் மால் போனோம். ஸோ போயிட்டு அன்றைக்கி பார்த்து நாங்கள் தப்பு எதுவும் பண்ணல. அன்றைக்கி நாங்கள் தேடிட்டுருந்தோம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்த கடைக்காக, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் தேடிட்டுருந்தோம். பட் இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமே போயிட்டோம், அன்றைக்கி இடம் தெரிஞ்சாலும் சீக்கிரமே போயிட்டு நாங்கள் கடைக்கு நுழைஞ்சிட்டோம். பட் கடையில் அன்றைக்கி விதமாக கூட்டலாட்டி இன்றைக்கி க்ரௌட் இருந்தது, நல்ல க்ரௌட் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு க்யூ எப்படி இருந்தது பார்த்தா தெரியும். எங்களுக்கு க்யூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் க்யூ நிற்கிறதுக்கே ஒரு 10-15 minutes ஆச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கே. பட் அன்றைக்கி மாதிரி மோசம் இல்லை கண்டிஷன். க்யூ நின்றுருந்த அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ எங்க மாதிரி எவ்வளோ பேர் க்யூ இருக்குன்னு தெரியும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கே ஒரு 10-15 minutes கட்டாயம் ஆகும், பொறுமையாக இருந்தால் தீரணும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, சார் உங்கள் ஆர்டர் வரத்துக்கே 30 minutes ஆகணும். ஸோ அதையும் பொறுமையாக இருந்து வாங்கினேன். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, 3 items ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டர். ஒன்று பாப்பால் ரொம்ப ஃபேமஸான சிக்கன் சாண்ட்விச் பர்கர், இன்னொன்று 2 pieces ஹாட் அண்ட் ஸ்மோக்கி பெப்பர் சிக்கன், 2 pieces ஹாட் ஹனி ஸ்வீட் சில்லி சிக்கன். ஸோ அந்த 3 items ஆர்டரே பண்ணியிருந்தேன், வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணது என்னென்னா சிக்கன் சாண்ட்விச் தான். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது, விரும்பி சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சாண்ட்விச்சில் பிக்கெல்லாம் வச்சு தராங்க, டேஸ்ட் அருமையாக இருந்தது சொன்னேன். இதுக்கு கேவ் ஜிங்கர் பர்கர் தான் பெஸ்ட் பர்கர் நினச்சிருந்தேன். அதுக்கு டஃபை கொடுக்குற மாதிரி பர்கர்னா சிக்கன் சாண்ட்விச் தான். ஏன் ஒரே வருஷம் அதே மிஞ்சிருச்சு, ஜிங்கர் பர்கர்லேயே மிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இந்த சிக்கன் சாண்ட்விச் பர்கர். சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு திருப்தியாக சாப்பிட்டேன் அன்றைக்கி நான் சிக்கன் சாண்ட்விச் பர்கரை. ஸோ அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 2 pieces ஹாட் அண்ட் ஸ்மோக்கி பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணேன், ஆர்டர் பண்ணியிருந்தால் அது சாப்பிட்டேன். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது, பெஸ்ட்டு டேஸ்ட். அப்படின்னா சிக்கன் அந்த சாஸில் ஊற வச்சு தராங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. மற்ற ஃப்ரைட் சிக்கனை பார்த்திங்கன்னா வெறும்னு சொல்கிறது, அந்தளவு ஸ்பைஸியாக இருக்காது. அந்த சாஸில் அந்த சோக் பண்ணி சூப்பராக தராங்க, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது, டேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா. அந்த சிக்கன் இந்த ஃப்ளேவர் ஊறி இருக்குது, சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது அந்த ஃப்ளேவர் ஊறி. ஸோ அதுவும் நல்லா இருந்தது, பட் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஸோ பொறுமையாக தான் சாப்பிட முடியும், ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டேன். அடுத்து நான் டேஸ்ட் பண்ணது 2 pieces ஹனி ஸ்வீட் சில்லி சிக்கன், அது நல்லா இருந்தது. பட் அந்தளவு ஸ்பைசி ப்ளஸ் ஸ்வீட்டாகவும் இருந்தது, ரெண்டு மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட், நல்ல ஃப்ளேவர். அதையும் பொறுமையாக திருப்தியாக சாப்பிட்டேன், இட் வாஸ் ஸோ குட், ஃபீல் குட் ஃபேக்டர். ஆனால் என்னென்னா இதில் இந்த 3 dishes பெஸ்ட் எதுன்னா அந்த சிக்கன் சாண்ட்விச் தான். எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்தது, பட் ஹைலைட் வந்து சிக்கன் சாண்ட்விச். அந்த பர்கர் தான் ரொம்ப நல்லா இருந்தது, அதை அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் போனோன்னா நான் மஸ்ட் ட்ரைன் சொன்னால் சிக்கன் சாண்ட்விச் சொல்வேன், அப்புறம் அந்த ஹாட் அண்ட் ஸ்மோக்கி பெப்பர் சிக்கன் சொல்வேன், அதுக்கப்புறம் தான் அந்த ஹனி ஸ்வீட் சில்லி சிக்கன் சொல்வேன். அது அந்தளவுக்கு ஸ்மார்ட் ஸ்வீட் ஃப்ளோர் ரொம்ப இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிக்கன் சாண்ட்விச் தான் சொல்லுவேன், தட் இஸ் அ பெஸ்ட். செகண்டு ஹாட் அண்ட் ஸ்மோக்கி பெப்பர் சிக்கன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷின் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இடத்த கேட்டால், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இங்கே ஹேண்ட் வாஷ் கிடையாது, நீங்கள் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணோன்னு. அப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா மாலே தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கிறாங்க. அது ஒரு சின்ன விஷயம் தான் இந்த கடையில் ஒரு ட்ராபேக், அது மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அன்றைக்கி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்தது பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவு கூட்டம் இல்லை, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கம்மியாக தான் கூட்டம், பட் நல்லா இருந்தது. நாங்கள் ராத்திரி டைம் போனதால் அந்தளவுக்கு இன்னும் கூட்டம் இல்லை, நல்ல ரிலாக்ஸ்டாக வெளியே உட்காந்து சாப்பிட்னா நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், ரூம் இடம் நல்லாயிருக்கு, நம்ம ஆள் உட்காந்து ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடி பண்ணுறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக கிளம்பணும் அங்கேருந்து, மாலே ஆளுங்க கூட்டலாம் குறைஞ்சிதான் இருந்தது எனக்கு கிளம்புறப்ப. பட் எனக்கு போகிறப்ப திருப்தியோடு போனேன், ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு திருப்தியோடு போனேன். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுன்னா போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இட்ஸ் அ நல்ல இடம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் கொஞ்சம் ஆதரிக்கணும், நீங்கள் கட்டாயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.